இணையதள வானொலியில் இப்பொழுது நாம் கேட்கலாம் செவி செல்வம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் திருச்சி சகோதரர் அமீர் அவர்கள். ஸ்ரீரங்கேஷ மனோகரி கல்யாணகாரி கலுஷாரி நமஸ்தேஸ்து சுதாஜரி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சத்ததம் சொல்லடி. ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி, மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி, செங்கல் போல நீ ஆடடி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி, தெய்வ பாசுரம் கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன்மறு வீடு தென்னகமாகும். கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும். நீர்வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி. ஊர்வண்ணம் என்ன கூறுவேன், தெய்வலோகமேதானடி. வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி.
ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி சென்றல் போல நீராடடி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி. அமுதமலை இணையதள வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சி அமீர் உங்களுக்காக நிகழ்ச்சியினை துவக்க வந்துள்ளேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவி செல்வம் அப்படின்னா என்னவெல்லாம் கேட்கின்றோமோ அவைகளெல்லாம் கூட செல்வம் என்ற வகையில் பல வகை செல்வங்களோடு ஒரு செல்வமாக மட்டுமின்றி செல்வத்துள் எல்லாம் தலை, அதாவது எல்லா செல்வங்களை காட்டிலும் மேன்மையானது என்று தெய்வ புலவர் திரு வள்ளுவர் கூறியிருக்கின்றார். கேள்வி ஞானமானது அவ்வளவு மேன்மையாக கருதப்படுகின்றது. படிக்காதவங்க கூட மேதையாகலாம், கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வதனால படிக்காத மேதையாகலாம். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியானது நம்முடைய தனிப்பட்ட மற்றும் சமூகத்தின் நன்மைக்கான நிகழ்ச்சியாகும். அதற்காக நாம் மிக சிறந்த மகான் ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் சமூக அக்கறை மிகுந்த கேள்விகளை கேட்டு அதற்கான அவர்களின் ஆலோசனைகளை கேட்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று நம்மோடு இலங்கை பிரம்மா குமாரிகள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராஜயோகி திரு சீலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சகோதரர் சீலன் அவர்களே, நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் வேலைக்கு போனாங்க, பெண்கள் வீட்டை பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ உலகத்துல செலவு அதிகமாயிடுச்சு, அதனால கணவன் மனைவி என ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால ரெண்டு பேருக்குமே மன அழுத்தங்கள் இருக்குது, வேலை பழு இருக்குது, பிள்ளைகளுடைய கவலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது என்று பல தரப்பட்ட வகையில அவங்க பாதிக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம குடும்பத்திலேயே ஒரு இணக்கமான இருக்க முடிவதில்லை, அதனால அதிகமான விவாகரத்து வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நம்ம குடும்பங்கள்ல முன்னாடி இருந்த குடும்பங்கள்ல இருந்தது இப்போ இல்லாதது, அதாவது தாத்தா பாட்டி இல்லாத பெரியவங்க இல்லாத இந்த குடும்பங்களில் எப்படி அமைதியை மகிழ்ச்சியை கொண்டு வரலாம், உங்களுடைய மேலான ஆலோசனைகளை தர வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நல்லா நன்றாக சொன்னீர்கள். உண்மையில ஆரம்பகாலம் எனக்கு ஞாபகம் இருக்கிற சிறிய வயதில் விவாகரத்து என்பது வெளிநாட்டுக்குரியதல்லோ நமது கிழத்திய நாடுகளுக்குரியது இல்லை என்ற மாதிரிதான் இருந்தது. ஏனென்றால் முக்கியமாக தமிழர்களின் கோட்பாடு கல்லானாலும் கணவன் புல்லானும் புருஷன் சொல்லி இருப்பார்கள். சோ அவர்கள் விவாகரத்துக்கு இலகுவாக போக மாட்டார்கள். இப்பொழுது திருமணம் முடித்து ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் எடுப்பது ஒரு ஃபேஷனாக கூட போய்விட்டது. எனக்கு ஞாபகம் இருக்கிற சில நாட்களுக்கு முன்பு ஒரு தம்பதியினர் வந்தார்கள் தியான நிலையத்துக்கு. அவர்களுக்குள்ள சில முரண்பாடு, அவர்கள் விவாகரத்து நிலைக்கு போய்விட்டார்கள். ஏன் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய குழந்தை, ஒரு 5 வயது குழந்தை, பக்கத்து வீட்டு பிள்ளையுடன் விளையாடும் பொழுது பக்கத்து வீட்டு பிள்ளை அடித்து விட்டது இவருடைய குழந்தைக்கு. அதுக்கு அப்பா போய் பேசிவிட்டாரு என்று அந்த பக்கத்து வீட்டு குழந்தை மிரட்டி விட்டாரு. ஏன் என்ற குழந்தை கடிச்சேன் என்று பதப்பாட்டு அம்மா அப்படி நீங்கள் செய்ய சொல்லக்கூடாது, அவங்க தங்களுக்குள்ளேயே வளர்ந்து கொள்ள ஒன்றும் ஒரு நாள் ஈடுபட நீங்கள் இப்படி தலையிட்டு உங்களுடைய இதை பாவிக்கப்படாதுன்னு சொன்னா அப்ப அதுதான் முரண்பாடு ஏற்பட்டதுக்கு காரணம். ரெண்டு பேருக்கும் உங்களுடைய முரண்பாடு அது விவாகரத்து நிலைக்கு போய்விட்டது, ஒரு சிறிய பிரச்சனைகள். சோ அதுதான் நாங்களே அதோட நான் இங்கு ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல வருகிறேன். இப்படியான முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு ரெண்டு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். ஒன்று நான் சொல்லுகின்றேன், முதலில் நீங்கள் சொன்னீங்கள், அதாவது இப்பொழுது செலவுகள் அதிகமாகிவிட்டது என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் செலவுகள் அதிகம், அதுக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கின்ற, செலவுகள் அதிகமானதை விட ஆசைகள் அதிகமாகிவிட்டது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் செவி செல்வம். நம்மோடு இலங்கை பிரம்மா குமாரிகள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராஜயோகி திரு சீலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். பாடலுக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசுவோம். இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை. இணைந்திருங்கள் இணையத்தில் எங்களோடு. சின்ன சின்ன ஆசை
அழகழிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு சிறகழிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை சிறகழிக்கும் ஆசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் செவி செல்வம். நாம் இலங்கை பிரம்மாகுமார்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராஜயோகி திரு சீலன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள், தொடர்ந்து பேசுவோம். இந்த உலகத்துல பொருளாதார பிரச்சனையும் நெருக்கடியும் ஒரு குடும்பத்தில் ஆசைகள், அதை நாங்கள் ஒரு சோதிச்சு பார்க்க வேணும். உண்மையில் செலவுகளுக்கு மேனேஜ் பண்ண முடியாம இருக்க, ஆசைகளை மேனேஜ் பண்ண முடியாம இருக்கிறார். அதிகமாக ஆசைகள் சில சிலரை பார்த்திருக்கின்றேன். அவருடைய மாத வருமானம் ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் வீடு வாடகைக்கு எடுத்திருப்பார்கள் 30,000 ரூபாய் கட்டி. பின்பு அந்த போராடுவார்கள் குழந்தைகளை படிப்பதற்கும் அதுகளுக்கும். மிக சாதாரணமோடு வீடை எடுக்கலாம், 15,000 ரூபாய்க்கு அந்த அவர்களுக்கு கெப்பாசிட்டி கேட்டு மாதிரி எடுக்கலாம்.
சோ முக்கியமா இங்க சவாலாக இருப்பது செலவுகள் அதிகரித்தை விட ஆசைகள் அதிகரித்து கொண்டே போகுது. முக்கியமாக ஒருவர் திருமணமானதும் ஆசைகள் பல மடங்கு அதிகரித்து விடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா முதலில் ஆரம்பத்தில் ஒருவருடைய ஆசை மட்டும் இரண்டு பேருடைய ஆசைகளுக்கும் அவர்களை செலவுகள் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. சோ அதிலே எல்லாரும் முதல்ல கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக ஒன்று மட்டும் அந்த தம்பதியினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்போது கலாச்சாரம் மாறிவிட்டது ஃபாஸ்டா. என்ன தன்னோட பெற்றோர்களை தங்களுடன் வைத்துக் கொள்வதற்கு ரெண்டு பேருமே விரும்புவதில்லை. கணவன் தன்னுடைய பெற்றோர்களை வைத்துக் கொள்ள விரும்புவார், மனைவி தன்னுடைய பெற்றோர்களை, அதுல முரண்பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதனால பெற்றோர்களும் அதனால் சலித்து போய் அவர்கள் நாங்கள் எங்களையும் பார்த்துக்கொள்ள தனித்து இருக்கின்றார்கள். இவர்கள் இப்போ ஒரு ஃபேஷனாக வெஸ்டர்ன் கல்ச்சர் ஒன்று எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது, உளுறி கொண்டிருக்கின்றது. அது உண்மை நீங்கள் சொல்றது போல் அந்த வயோதிபர் இல்லாத இல்லம் குழந்தைகளோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுது, அவங்களோட சந்தோஷம் குறையுது, சுமை அதிகமாகுது. சில வேளை அவர்கள் செலவு சுமையை குறைச்சு கொள்ளலாம், சில பெற்றோர்களை வைப்பதால் அவர்கள் செலவு கூடுதலாக இருக்கலாம், ஆனால் சந்தோஷத்தின் இது குறைஞ்சு கொண்டுதான் போகுது. அதை ஒன்று புரிஞ்சு கொள்ள வேணும். தாத்தா பாட்டியுடைய அன்பு இல்லாமே நிறைய குழந்தைங்க இயங்கிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டி என்னன்னு தெரியாம போயிடுது. அதான் தாத்தா பாட்டியின் அன்பு குறைஞ்சது மட்டுமில்ல, இவங்களுக்கு அன்பை காட்டுவதற்கு டைம் இல்லாம போகுது. ஏன்னா ரெண்டு பேருமே வேர்க்குக்கு போவாங்க, பிள்ளைகளை எங்க என்ன சைல்ட் கேர்ல போடுவாங்க, அல்லாடி வேற போயிடுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் டைம் ஒரு ஃப்ரெண்டா இருந்து உட்கார்ந்திருந்து அவரோட பேசுவதற்கு, இதன்று குழந்தைகளோட ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு. சோ இதுக்கு நான் சில ஆலோசனை சொன்ன பெற்றோர்கள் உங்களை நீங்கள் பெற்றோர்கள் தீர்மானிக்க வேண்டும். அதாவது சம்பாதித்து நிறைய எவ்வளவு அழகான வீட்டை கட்டலாம், வாகனங்களை சொத்துக்களை சேர்க்கலாம், ஆனால் உங்களோட சொத்து முதல் சொத்து உங்களை குழந்தை. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் செவி செல்வம். நம்மோடு இலங்கை பிரம்மாகுமார்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராஜயோகி திரு சீலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். பாடலுக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசுவோம். இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை. இணைந்திருங்கள் இணையத்தில் எங்களோடு. முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே. நான் வாழ்ந்த முதல் அலை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவரோடு நான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய். ஆசையோடு நான் அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல்வரி நீ, அம்மா என் உயிரென்றும் நீ, அம்மா நீயே எனக்கென பிறந்தாயே, அழைக்கையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே. வலிமை தரும் வார்த்தை எனக்கு வீரம் தரும்,
உன் வாழ்க்கை மேல் என் வாழ்க்கையினை வரைந்து வைத்தாயே. ஒரு தோல்வி என்னை தொடும் போது என் தோளை வந்து தொடுவாயே. நீ தொட்டதுமே துணங்கிடுமே எல்லாம் மாறுமே. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் செவி செல்வம். நாம் இலங்கை பிரம்மாகுமார்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராஜயோகி திரு சீலன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள், தொடர்ந்து பேசுவோம். அது ஆரோக்கியமாக நல்ல பசங்கள் அது இவ்வளவு திறமைசாலியாக இருப்பதை விட நல்லவனாக இருக்க வேண்டும். அதான் இறுதி வரை அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கும். அது முக்கியம். அதுக்கு பெற்றோர் கொஞ்சம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணும். கிழமை நாட்கள் நாள் முழுவதும் வேலை செய்வதும் எப்பொழுதும் அவங்களை சந்திப்பதும் குழந்தை வேலைக்காரர்களோ அல்லாடி வேறு ஒரு அவர்களை பராமரிப்பதாக இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்திருந்து அவர்களோடு விளையாட வேண்டும். சிறிய குழந்தைகள் அவர்கள் விளையாட வேண்டும். கொஞ்சம் வளர்ந்து விட்டார்கள் இருந்து உட்கார்ந்திருந்து அவங்களோட ஸ்கூல் கதைகள் யூனிவர்சிட்டி கதைகள் இதுகளை கொஞ்சம் கேட்க வேண்டும். அவர்களோட சின்ன ஒரு அவுட்டிங் போக வேண்டும். ஒரு சின்ன நல்ல விஷயங்களுக்கு மேல குழந்தைகள் நார்மலா என்ன செய்வார்கள், பெற்றோர்கள் கைவிட்டு அவங்க தங்கட வேலை பிஸியா இருக்கல அவங்களுக்கு ஒரு அவுட்டிங்கோ வெவ்வேறு இடங்களுக்கு செல்லாம இருந்ததுன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெவ்வேறு இடங்கள் கிளப்புகளுக்கு பார்ட்டிகளுக்கு வெவ்வேறு பழக்க வளங்களுக்குல ஈஸியா போறது சான்சஸ் இருக்குது. ஸோ பெற்றோர்கள் கிழமையில ஒரு நல்ல ஒரு ஆலயங்களுக்கோ நல்ல ஆன்மீக இடத்துக்கோ ஒரு ஒன்று கூடலுக்கோ எடுத்து செல்லும் பொழுது அவர்களுக்கு இதிலும் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்றது அவர்கள் ஆள மனசுக்குள்ள பதிஞ்சிடும். அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையின சவால் வரைக்குல அம்மா அப்பா என்ன இப்படி கூட்டிட்டு போனவங்களோ அந்த இடத்துக்கு நான் அவருக்கு பயண மதிக்கு அந்த இடத்துக்கு போவோம். ஒரு தியான நிலையமாக இருக்கலாம், எல்லா விட்டால் ஒரு இது நிச்சயமாக இங்க தியான நிலையத்திலும் ஒரு இங்க வருவார். ஒரு நீண்ட காலமாக அந்த சிறு வயதிலே இருந்து அந்த தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்ன்னு சொல்லி சொன்னா அவருடைய அம்மா அவருடைய கொஞ்சம் நிர்பந்தமாக தான் கூட்டிட்டு வர சென்றதுக்கு அதிகமா தியானத்தை படிக்க வேண்டதுக்கு அதிகாலையில கூட்டி கொண்டு வருவார். அப்ப தான் யோசிச்சு எந்த வயசு பிள்ளைங்க இப்ப நல்லா தூங்குவாங்களோ அம்மா மட்டும் என்ன கூட்டி கொண்டு வராங்கள். ஆனா பின்பு அவருடைய ஸ்கூல் படிப்பு முடிச்சு அவர் இப்போ நல்ல தொழிலில் இருக்குது. அவர் ஷேப் பண்ணார், ஜிட்ஸோட ஷேப் பண்ணார். அந்த நேரத்துல நான் அப்படி யோசிச்சேன், அம்மா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தா தூங்க விடாம அப்படி டிசிப்ளின்ஸ் அது என்று சொல்றாரு என்று. ஆனா இப்பொழுது நான் பெருமைப்படுகின்றேன் அதை நினைத்து. ஏனென்றால் நான் நல்ல தொழிலில் நல்ல எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ரீதியில இருக்கிறான். என்னுடைய நண்பர்கள் தவறான பழக்கங்களுக்குள்ள போய் போற வஸ்துக்கள் பெண்கள் அது இது என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டார்கள். சோ அப்ப அது இந்த ஆரம்பத்தில் இந்த தாயார் செய்த கொஞ்சம் நிர்பந்தமா கூட செய்த நல்ல ஒரு விஷயம். சோ டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணார் அந்த பிள்ளைக்காக. பிள்ளைன்னு அது இன்றைக்கும் அந்த பிள்ளைக்கு இருந்து எத்தனையோ சவால்களை சந்திக்கும் பொழுது தனக்கு இப்படி ஒரு இடம் இருக்குது, இப்போ மைண்ட் ரிலாக்ஸேஷன் தேவையா ஒரு இடம் இருக்குது என்று தெரியும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும், அந்த குழந்தை இப்படி அவருக்கு மைண்ட் ஒர்க்லயோ அல்லது ரிலேஷன்ஷிப்ல சரியான ப்ரெஷர் வரைக்கல தவறான வழியத்தையும் நாடுவார்கள். இப்படி ஒரு வழி அவர்களுக்கு ஆரம்பத்தில் காட்டி விட்டால் நல்லது. ஆகவே பெற்றோரும் கூடுதலாக டைம் கொஞ்சம் கொடுக்கணும். நல்ல வழியில இப்படி அவைலபிலிட்டியை காட்டி விடணும் குழந்தைகளுக்கு. நல்ல ஆரோக்கியமான என்டர்டைன்மெண்ட்ஸ் அவங்களுக்கு காட்டி விடணும். சது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் செவி செல்வம். நம்மோடு இலங்கை பிரம்மாகுமார்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராஜயோகி திரு சீலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். பாடலுக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசுவோம். இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை. இணைந்திருங்கள் இணையத்தில் எங்களோடு. சா 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 தி சரி சபா
சொன்னீங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வேணும், பிள்ளைகளுக்கு வேணும்னு தான் சொத்து சேர்க்கிறாங்க. அவர்கள் சேர்க்கிற சொத்தை விட பிள்ளைதான் முதலாவது வேலியபிள்பான ஒரு முக்கியமான பெருமதியான சொத்து என்றதை மறந்துடுறாங்க. அதுதான் ரொம்ப உண்மையான சொத்து என்றது மறந்து. அதுதான் பிள்ளைக்கு வேணும், பிள்ளைக்குன்னு சேர்க்கிறாங்க, ஆனா பிள்ளை விட்டுறாங்க. அது போல சொன்னீங்க, கொஞ்சம் நிர்பந்தம் செய்தாலும் கூட அது பிள்ளையோட நன்மைக்காக தான் செய்யணும். பிள்ளைய குளிக்காது குளிக்காதுதான் அது அடம் பிடிக்கும் தான். அம்மா அடிச்சு கூட்டு போறது இல்லையா, அது நன்மைக்காக தானே கூட்டு போறாங்க. அப்ப அந்த அடி நல்லது. அது போல நீங்க சொன்னீங்க, நிர்பந்தம் செய்தாவது இந்த மாதிரி நல்ல இடங்களுக்கு பிள்ளைகளை கொண்டுட்டு போய் பழக்கப்படுத்தி விட்டா அந்த குழந்தை அதுக்கு தேவை வரும்போது போயிடும். சின்ன வயசுலயே ஏற்படுத்துற பழக்கம் ரொம்ப அவங்களுக்கு உபயோகரமா இருக்கும்னு சொன்னீங்க. அருமையான கருத்து, மிக வரவேற்கக்கூடிய ஒரு கருத்து, ரொம்ப நன்றி. நாம் இதுவரை இலங்கை பிரம்மா குமாரிகள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராஞ்சி யோகி திரு சீலன் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தோம். நாளையும் பேசுவோம். நாம நிறைய விஷயம் பேச இருக்கிறோம் பிரதர். இன்னும் நிறைய ஆழமான அழகான எளிதான விஷயங்களை நமக்கு சொல்ல போயிருக்கிறாரு. நாளை காலை 10 மணிக்கு செவி செல்லும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருச்சி அமீர். நன்றி, வணக்கம். அமுதமழை இணையதள வானொலியில் இதுவரை நாம் கேட்டது செவி செல்வம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் திருச்சி சகோதரர் அமீர் அவர்கள்.